ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இப்போ தான் பிக் பாஸ் லைவ்ல. ஸோ அந்த காலிலேருந்து நைட்லேருந்து காலைல வரையும் ஓட்டின சைக்கிளோட டைமிங் வந்துருந்து. ஸோ அதில் வந்து யார் ஃபஸ்ட் இடத்துல இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமன் முதல் பிளேஸு 2 மணி நேரம் 18 நிமிஷம் சைக்கிள் ஓட்டிருக்காரு. ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அமுதவாணன் 2 மணி நேரம் 15 நிமிஷம் 3 நிமிஷம் தான் கம்மி. மூணாவது இடத்துல வந்து நம்ம மைனா இருக்காங்க 2 மணி நேரம் 10 நிமிஷம். ஸோ எத்தனை நிமிஷம் பாருங்க, எல்லாம் கிட்டக்கிட்ட தான் இருக்காங்க. நாலாவது இடத்துல ரக்ஷிதா 2 hour 7 நிமிஷம். அடுத்ததான் அஞ்சாவது இடத்துல வந்து நம்ம ஷிவின் இருக்காங்க 1 hour 54 நிமிஷம். அடுத்ததான் ஆறாவது இடத்துல ஏடிகே 1 hour 27 நிமிஷம். ஏழாவது இடத்துல அசீம் 1 hour 23 நிமிஷம். ஸோ அசீமுக்கும் ஏடிகேக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் பாரு. அசீம் கிட்டத்தட்ட இறங்கி ரொம்ப நேரம் போய் தூங்கிட்டாரு, ஏடிகே லேட்டா தான் இறங்கினாரு. விடிகாலில் பார்த்தாரு, பட் இருந்தாலும் 5 நிமிஷம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. லாஸ்ட் இடத்துல கதிரவன் 57 நிமிஷம் 39 செகண்ட், அவ்வளவுதாங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லீடிங்ல இப்போதைக்கு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமுதவாணன் 37 கற்கள், ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிகே 32 கற்கள், மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மைனா 30 கற்கள், நாலாவது இடத்துல வந்து நம்ம கதிர் 28, அஞ்சாவது இடத்துல வந்து நம்ம ஷினுவின் 27, ஆறாவது இடத்துல ரக்ஷிதா 26, ஏழாவது இடத்துல விக்ரமன் 24, லாஸ்ட் இடத்துல வந்து அசீம் 13 கற்கள் இருக்காங்க. ஸோ அடுத்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் வந்து வந்துருச்சு. என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா பழுப்பை இழுக்கிறது தான் டாஸ்க். என்னன்னா ஒரு பழுப்பு இருக்கு, பெரிய லாங் சைஸ் ஒரு பழுப்பு இருக்கு. ஸோ அது சென்டர் போர்ஷன்ல வச்சுட்டு இருக்காங்க. ஸோ யார் சைடு அதிகமா பழுப்பு இழுந்துட்டு இருக்காங்களோ அவங்க ஒரு பக்கம் வின்னர் அப்படின்ற மாதிரி 4 டீமா 1-on-1 சேலஞ்ச் தான். ஸோ இதுல 4 டீமா பிரிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா அசீம் விசஸ் கதிரவன், அப்புறம் அமுதவாணன் விசஸ் ஷிவின், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மைனா விசஸ் ரக்ஷிதா அண்ட் ஏடிகே விசஸ் விக்ரமன். இதுல எல்லாருமே சேஃபா அவங்க யாரை சூஸ் பண்ணா ஜெயிக்க முடியுமோ அந்த வகையில தான் சூஸ் பண்ணாங்க. பிக் பாஸ் இன்னொரு இதுவும் கொடுத்தாரு, 2 டீமும் அக்செப்ட் பண்ணாதான் அது சேலஞ்சுனாங்க. பட் எல்லாமே ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கு இதுல. ஸோ அவங்க ஈஸியா அமுதவாணன் ஜெயிச்சிருவாரு, அதுல மைனா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. விக்ரமன் அதுக்கப்புறம் அசீம் இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ தோக்குறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அடுத்த டாஸ்க் என்ன எடுக்குன்னு அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன் கைஸ்.